அழைக்கிறான் மாதவன். ஹரிவோம், நமஸ்தே. இன்றைய வகுப்பு மிகவும் நன்றாக இருந்தது. இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே எனக்கு ஒரு தடவை கனவுல வந்துச்சு. அது வந்தப்பதான் நான் என்ன செய்யணும் அப்படிங்கறது எனக்கு வந்து உணர்த்தியது. ஆன்மீகத்துல ஜென்ரலாவே நம்ம வந்து புஸ்தகங்கள் படிக்கிறப்ப இல்ல மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்ப சொல்றது உண்டு, எல்லாரையும் மன்னிங்க மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி. அது ஒரு விஷயம். இன்னைக்கு வகுப்பு மன்னித்தல் அப்படிங்கறதுனால ஒரு கிளாஸ் ஏற்கனவே ஒரு இதுல சேர்ந்திருக்கப்ப அவங்களும் இந்த டாஸ்க் கொடுத்தாங்க, மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இப்ப ஜென்ரலாவே ஒரு கொஞ்சம் வருடம் ஆன பிறகு, ஒரு அனுபவம் வந்த பிறகு இதெல்லாம் விட்டுறலாம். ஏன்னா பல மரணங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தும் நம்ம திருந்தலைனா நம்ம ஜென்மா எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. இன்னைக்கான ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே கனவுல அனுபவிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ ரொம்ப நல்லாவே ஞாபகப்படுத்துச்சு. அதனால நான் என்னுடைய குறிக்கோளை நோக்கி இன்னும் சீக்கிரமா போகணும் அப்படிங்கறதும் இந்த விஷயம் இன்னைக்கு உணர்த்தியது. மிகவும் நன்றி. ஓம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல பலர் கலந்துகிட்டு அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லிமிடெட் சீட்ஸே அவைலபிள் இருக்குது, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இறைவனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக எல்லோருமே கேட்கக்கூடியது, எனக்கு இறைவன் என்னோட பாதையில் இருக்கிறாரா, எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரா, இறைவன் என்னை பார்த்துட்டு தான் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து இறைவன் நல்லது பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் நல்லதே பண்ண மாட்டாரு, எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாட்டாரு அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லோருடமே உண்டு. ஏன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க அவங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிரச்சனையிலேயே அவங்க இருக்கிறதுனால சொல்யூஷனை தேடி போகிறதில்ல. அப்போ அந்த சொல்யூஷனே அவங்க ஃபீல் பண்ணாததுனால தேடாததுனால அவங்க இன்னும் அந்த கஷ்டத்திலேயே இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க அந்த கஷ்டத்தில் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். டீப்பாக எது அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து எப்பயும் வெளியே வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கஷ்டமே அந்த சூழலில் இருக்காது. ஆனால் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம் திங்க் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த திங்க் பண்ணும்போது அந்த கஷ்டத்திலே இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. முடிஞ்சு போனது கிட்டத்தட்ட முடிஞ்சு போய் ஒரு 30 நாளைக்கு மேலே ஆச்சு. ஆனால் அந்த 30 நாளைக்கு அப்புறமும் திரும்ப இதை திங்க் பண்ணும்போதுலாம் உங்களுக்கு கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது எப்பயோ கடந்து போயிடுச்சு. இன்னும் அதை நீங்கள் தான் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்போது இறைவன் என்னை கைவிட்டுட்டாரா, இறைவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிங்கன்னா இறைவன் எப்பொழுதும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார். இன்னும் சில பாடல்கள்லாம் கூட உண்டு, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே என்னும் குரலை இந்த செவி கேட்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகள். எது அலை மீது அலையாக பெரிய பெரிய துயரங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் வரும்போது அஞ்சாதே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குரல் எனக்கு இந்த செவி கேட்குமா அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் உண்டு. எப்படி இறைவன் வந்து அஞ்சாதன்னு சொல்லி சொல்லணும், அஞ்சாதன்னு சொல்லுவாரா, இறைவன் எனக்கு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா, ஏதாவது என்னை இதிலிருந்து மீட்டு எடுத்துட மாட்டாரா, காப்பாற்றிட மாட்டாரான்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கேட்குறீங்களே அஞ்சாதன்னு என் காதில் கேட்குமா? நிச்சயமாக கேட்கும். எப்போ தெரியுமா கேட்கும்? நீங்கள் எப்போ இறைவனை நோக்கி ஒரு படி நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ அவர் பேசுவது கேட்கும். ஏன்னா அவர் எப்பயுமே பேசிட்டு தான் இருக்கிறாரு, பட் நீங்கள் கவனிக்கலை. நீங்கள் ஏதோ ஒரு ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இல்லை என்ன வேற ஏதோ ஒரு கவனத்தை நீங்கள் வேற எங்கேயோ வச்சுட்டு அப்படி இருக்கும்போது எப்படி இறைவன் பேசுவது கேட்கும்? நீங்கள் எப்போ அவர் மேலே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகுதோ அப்போ தான் அவர் என்ன பேசுகிறாருன்றதே கேட்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்னாடி நின்று ஒரு டீச் பண்ணக்கூடியவங்க யாராவது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அது ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்க. இப்போ உங்களோட முழு கவனம் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் வேறு ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கிறீங்க இல்லை வேறு ஒன்றுத்த நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க, வேறு ஒன்றுத்த கவனிச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்கக்கூடியதும் உங்களுக்கு காதுக்கு ஏறாது. ஃபஸ்ட்டு அங்கே ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்ருக்கிறாங்கன்ற கவனமே உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் தான் வேறு ஒன்றுத்தில் பிஸியாக இருக்கீங்களே, உங்களோட மைண்ட் வேற ஒன்றுல பிஸியாக இருக்கு. இப்போ ஆப்போசிட்ல 2-வீலர் வந்தாலும் ஆப்போசிட்ல கார் வந்தாலும் நீங்க இந்த காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாலுமே கண்ணு அதை பார்க்குது, ஆனால் கொண்டு போய் நீங்க விட்டுருவீங்க. ஏன் கண்ணு பார்த்ததுனால முன்னாடி வரக்கூடிய வண்டி இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வருது நம்ம இடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எது கொடுக்கலன்னா இந்த கவனம் அங்கே இல்லாதனால கொடுக்கல. அப்போ இந்த கவனம் எல்லாமே இன்னொரு இடத்துல இருக்கிறதுனால இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அஞ்சாதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கறது கிடையாது. அப்போ எப்போ கேட்கும் அப்படின்னா எப்போ அவர் மீது ஒரு கவனம் ஒன்று உண்டாகுதோ, இறைவன் இருக்கிறாரு எனக்கு அதை செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை எப்போ இறைவன் மீது உண்டாகுதோ அப்ப அந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல கேட்கும். எந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இறைவன் இறங்கி உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி கொடுப்பாரு. ஏன் தெரியுமா? நீங்க முழுமையாக நம்பிட்டீங்க. எப்போ ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சோ அப்ப அங்க எல்லாமே முடிச்சுங்க, டோட்டலா எல்லாமே க்ளோஸ்.
நீங்க இப்போ ஒருத்தர் வந்து முழுமையா நம்புறீங்க, ஒரு விஷயம் அவர் எனக்கு பண்ணி கொடுத்துருவாரு நம்புறீங்க, அட்லீஸ்ட் அவருக்கு கிரியேட் ஆகாதாச்சா, நம்மளை இவ்வளவு நம்புறானே அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகாதா. இது மனித நிலையில இருக்கிறனால அவங்க ஏமாத்திட்டு கூட போகலாம். ஆனா கருணையே வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்க எவ்வளோ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா உங்ககிட்ட அந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நொடி பொழுதும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அவர் அஞ்சாதே நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அது நம்மளுக்கு கேட்கறது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனத்தை மட்டுமே அங்கே நீங்கள் திசை திருப்பினீங்கன்னா போதும். வேற ஒரு இடத்துல கவனம் இருக்கிறது, ஐயோ எனக்கு அப்படி நடந்துச்சு, ஐயோ எனக்கு இப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கேட்காது, எதுவுமே நடக்காது. பாசிட்டிவாக இருந்து பழகுங்க. பாசிட்டிவாக எனக்கு இறைவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு, இறைவா நீ எனக்கு இருக்கிறன்னு எனக்கு பண்ணி கொடுப்போன்னு சொல்லி அவர்கிட்ட சும்மா ஒரு கட்டளை மட்டுட்டு நீங்கள் என்னென்ன வேலையோ அதை மட்டும் பாருங்கள், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது சிம்பிளான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா ஆல்ரெடி அவர் எடுத்த அடியினால நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா போதும், இப்போ நீங்கள் இப்படி திரும்பி நிற்கிறீங்க, ஆல்ரெடி அவர் அவ்வளோ அடி எடுத்து வச்சு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு, கை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்கள் இப்படி திரும்பி நிற்கிறனால அவர் கை கொடுத்துட்டு இருக்கிறது கூட தெரியல. நீங்கள் ஒரு அடி இப்படி நீங்கள் எடுத்து இப்படி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கையை கொடுத்துட முடியும். உங்களால் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடந்துடும். அப்போ இறைவன் கைவிட்டுட்டாரா? கிடையாது. இறைவன் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலையா? கிடையாது. எல்லோருக்குமே கை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு, எல்லோருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, உங்கள் கூடியே இருந்து கைட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ அஞ்சாதேன்ற குரல் எப்போ கேட்கும் அப்படின்னா, எப்போ நீங்கள் ஒரு அடி எடுத்து அவர் முன்னாடி வைக்கிறீங்களோ அப்போ கேட்கும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.